ஹாய், இன்னைக்கு டே டூ. என் தலை கேறுற பொன் தடம் போடுற என் உயிராடுற என் அடி மாயாவினி என் நிலம் மாத்துற. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நேற்று வந்து நல்லா தூங்கணும். ஏன்னா நேற்று கிட்டத்தட்ட எவ்வளோ மணி நேரம் வந்தோம், 15 மணி நேரம் வந்தோம். நாங்கள் யூஸ்வல் ரூட்டில் வந்து தான் டக்குன்னு வந்திருக்கலாம். நாங்கள் வந்து ஊரெல்லாம் சுற்றி அந்த 7 மலையை தாண்டி 7 கடலை தாண்டி அந்த மாதிரி வந்தோம். ஸோ இந்த ரூமில் தான் தங்கியிருந்தோம், 2 பெட்டு. இங்கே பாருங்கள், இங்கே அப்புறம் டிவியெல்லாம் கொடுத்தாங்க, ஆனால் ஒரு ஹீட்டர் இல்லை. ஹீட்டர்னா வார்மர்னு சொல்லுவாங்களே, ரூமை வந்து வார்மாக வச்சுக்கோம், அது இல்லை. இதுதான் ரெஸ்ட் ரூம், அவ்வளோதான். எல்லாம் மூட்டை கட்டிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ பாவம் ப்ரோ தான் நேற்று நைட்டு ஒழுங்காக தூங்கல. ஆமாம் ப்ரோ. ஏன், என்னாச்சு, எதனால் உங்க நீங்கள் தூங்கலை? வெதர் சேஞ்ச். ஸோ இந்த ஸ்பாட்டில் தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். பாருங்கள் பின்னாடி செமையாக இருக்கல. ஸோ இப்போ இங்கேருந்து எங்கே கிளம்புறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடைக்கானல் சிட்டிக்குள்ளே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் தான் டிசைட் பண்ணலான்னு இருக்கோம். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா என் வண்டி வந்து ஒரு சின்ன சொதப்பல் பண்ணிருச்சு, செயின் வந்து செம்ம லூஸ் ஆகிடுச்சு. ஆதேஷ் சொன்னால் உடனே டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வார்ம் அப் ஆகுது, இங்கே ஆதேஷ் வண்டி வார்ம் அப் ஆகுது. இங்கே ஆதேஷ் வார்ம் அப் ஆகிட்டுருக்கான். இங்கே அவர் பாருங்கள், புள்ளருக்கு க்ளவுஸ்லாம் வச்சுருக்காரு. எங்ககிட்ட க்ளவுஸ் இல்லை. ஆமாம், அது ரைடிங் க்ளவுஸ் வந்து நேற்று நைட்டு ஃப்ரிட்ஜில் ஆனதில்ல, ஈரமாயிருச்சு. எந்த ஈரமாக தான் இருக்குது, பட் ஆனால் போகும்போது இன்னும் டெம்பரேச்சர் அதிகமாகும். அதுக்கு நம்ம க்ளவுஸ் போட்டால் ரொம்ப நல்லது. அதெல்லாம் போட்டு அங்கே பாருங்கள், கஸ்டமைஸ் எக்ஸாஸ்ட். ஓ, அங்கே பாருங்கள் எக்ஸாஸ்ட் பாருங்கள், கம்மி போட்டு கட்டி வச்சுருக்காரு வேறு லெவலில். ஓகே, இப்போ நம்ம ஆதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஜர்க்கின் வாங்கியே திருவேன்னு வாங்கியிருக்கேன் பாருங்கள். ஏதோ அந்த அப்புறம் வந்து என்ன பண்ணோன்னா, காலையில் அங்கே சாப்பிட்டோம். இப்போ வந்து எங்கே கிளம்பிட்டோன்னா பூம்பாறைங்கிற ஒரு லொக்கேஷனுக்கு கிளம்புறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூம்பாறையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபுல் டிராஃபிக்காக இருக்குங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச கிளைமேட் வந்து சும்மா மரண மாசாக இருக்குங்க. பைக்கர்ஸ் நிறையா பேர் வந்திருக்காங்க. நம்ம ஆதேஷை காணோம் பின்னாடி. புல்லட் எக்ஸாஸ்ட் தாங்க நம்மளை இரிட்டேட் பண்ணும். என்ன எல்லாம் கண்ணாடியில் தட்டுது. ஒரு காருக்காரன் என்ன அடைச்சான்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தா ஜஸ்ட் மிஸ் 1 இன்ச். இந்த பக்கம் இப்படின்னா பைக்ல தட்டுது. தெரியல இந்த டவேரா காரனா யாருன்னு. எவனோ வந்தானா அடி வாங்கியிருப்பான் பம்பர்ல. அங்கே நிறைய போட்டோ ஷூட் நடக்கும், ஸோ அதனால கூட க்ரௌட்ஸ் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏறிட ஓவர் டேக் பண்ண வாட்டி அப்புறம் என்ன பம்பம் பம்ப. வரலாம் வா, வரலாம் வா, வரலாம் 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 வா. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா க்ரௌடெல்லாம் ஓவர் டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்புகிறோம். மேபி அந்த பஸ்ஸுனால் கூட எல்லோரும் பிளாக் ஆகிருக்கலாம். ஏய், ஏன்டா வியூ பாருங்க, செம்மையாக இருக்குது. ஆனால் அங்கே நிறுத்த இடம் இல்லையே. நான் இப்படி லெஃப்டில் நிறுத்துறேன், அங்கே இடம் இருக்கா? நம்ம பிளாக் பீஸ் எங்கே அங்கே நிற்கிறான். நிறுத்தியாச்சு, இங்கே ஆதேஷோட வண்டியை நிறுத்தியாச்சு. ரெட் ராக்கெட் எடுத்துக்கோன்னு.
ஸோ இப்போ நீங்கள் அந்த வியூ பார்த்து மெஸ்ஸில் ஆவீங்க. செம்ம க்ரௌடடாக இருக்குது. ஏய் எங்கே அவர் ஆதேஷ்? இங்கே தான் போகிறாரா? ஓகே. நம்ம வந்து பூம்பாறை வியூ பாயிண்ட்டுக்கு ஆக்சுவலி போல. நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸில் வந்து வியூ கொஞ்சம் நல்லா கிடச்சிச்சு. அதோட சினிமேட்டிக் போட்டுறேன் இப்போது பாருங்கள். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா மன்னவனூர் போகலான்னு இருக்கோம். அங்கே வந்து ஜிப்லைன் இருக்காமா? ஸோ போய் பார்ப்போம். ஜிப்லைன் அந்தளவுக்கு வேர்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா போகலாம். ஏன்னா அவர் சொன்னார் 500 நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள், பிடிச்சிருந்தா போங்கன்னு சொன்னார். அண்ட் அங்கே ஒரு லேக் இருக்குது போல், அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். நம்ம பிரகாஷ் ப்ரோ வண்டிக்கு வந்து பாருங்கள், ஒரு ஃபேன் ஃபாலோவர். ஓகே ஓகே. ஸோ இப்போ பிரகாஷ் ப்ரோ முன்னாடி போவார், நான் பின்னாடி, எனக்கு பின்னாடி ஆதேஷ் வருவான். ஆக்சுவலி என்னென்னா இந்த மலை ட்ரிசல் ஆகிறனால அதிகமாக எந்த வியூஸும் பார்க்க முடில. ஸோ இப்போ நாங்கள் காலையில் அந்த பாயிண்ட்டில் வந்து நிறையா பார்த்தோம். ஆக்சுவலாக இப்போ க்ரௌடு அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி கார்னர்ஸில் நீங்கள் இப்படி போகிறப்போ நீங்கள் கார்னரை மட்டும் பார்க்கக்கூடாது, கொஞ்சம் நிமிந்து பார்த்தீங்கன்னா வண்டி வருதா இல்லையான்னு தெரியும். ஸோ நீங்கள் இது ஹில் சைட்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இந்த ரைட்டு வியூ, இதை தான் ஆக்சுவலி பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. வண்டி எதுவும் வரல, நான் முன்னாடி பார்த்துட்டேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்கள்ல. இந்த பூம்பாறை வில்லேஜ் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஓகே ஓகே, கொடைக்கானலோட ஆதிகாலத்து வில்லேஜுங்கிற மாதிரி சொல்கிறாங்க லோக்கல்ஸு. ஓகே. இது ஏதோ ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஏரியா வட்டிருக்கு, இல்லைனா ஆக்சுவலி இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஜோனுன்னு போர்டு வச்சுருக்க இடத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்காரங்கள்ட்ட மாட்டினீங்கன்னா வச்சு செஞ்சுருவாங்க. இங்கே ஆக்சுவலாக நிறையா ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வந்தோம். இந்த கிளைமேட் வந்து நாங்கள் விசாரிச்சுட்டு வந்தோம். ஸோ என் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக பழைய ஆஃபீஸ் கொலீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒரு வாரம் இருந்தாங்க. அவங்க இருந்தப்போ இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் அப்போயே கோவா பிளானை கேன்சல் பண்ணிட்டு நானும் பிரகாஷ் ப்ரோவும் பிளான் பண்ணிருந்தோம். ஸோ டக்குன்னு கொடைக்கானல் மாற்றினோம். மாற்றின உடனே ஆதேஷ் கொடைக்கானலில் கிளைமேட் அடிப்பொலியாக இருக்கான், வா போகலாம் அப்படின்னு சொன்னேன். உடனே ஓகே ப்ரோ போகலாம் அப்படின்ட்டான். பார்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாம் ரெயின் கியரில் ஒரு மன்னவனூர் ஆக்சுவலி போயிட்டுருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு ஆட்டோமேட்டிக் வியூ பாயிண்ட் காட்டணுமா பார்க்க, நீங்களாம் ரெடியா? ஓகேங்க. இப்போ நம்ம மன்னவனூர் லேக் வந்தோம். ஆக்சுவலி இங்கே ஜிப்லைன் ஹார்ஸ் ரைடிங்லாம் இருக்குது, நாங்கள் எதுவும் ட்ரை பண்ணல. ஜிப்லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 seconds தான் போகும். அங்கே பாருங்கள், அங்கே அந்த அந்த இடத்துல கை காட்ட முடியல, ஹெல்மெட் இருக்கு என் கையில். அங்கே ஆரம்பித்து இந்த லேக்கு இருக்குல்ல, லேக்கை தாண்டி போய் முடியுது, அவ்வளோதான் ஜிப்லைனு. ஸோ இதுக்கு நீங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமான்னு யோசிச்சுக்கோங்க. நீங்கள் ஜிப்லைனே ட்ரை பண்ணலன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் என்ன, நாங்கள் கொஞ்சம் சினிமேட்டிக் ஷூட்ஸ்லாம் முடிச்சுட்டு புறப்பட்டோம். ரெயின் வேற ட்ரிசில் ஆகுது ஆக்சுவலி. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உள்ள வெஹிக்கிள்ஸ் அலௌடு இல்லை, ஆனால் இந்த ரோடை பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் ட்ரை பண்ணலான்னு தோணும், ஆனால் உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ நைட்டு என்ன பண்ண போகிறோம்னு தெரில. இப்போ ரிட்டர்ன் ஆகிறதுக்கே எனக்கு தெரிஞ்ச அங்கே ஆக்சுவலி ரூமுக்கு போகிறதுக்கே நைட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் என்ன பிளான் ஒன்றும் தெரில, பார்ப்போம். ஆனால் இந்த ஸ்பாட்டில் வந்து நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
பாருங்கள் ஃபேமிலியோடலாம் வந்தீங்கன்னா ஜாலியாக கதை பேசிட்டு பேக்ரவுண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த சைட்லாம் பாருங்கள், ஸோ சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலி அந்த லேக் வந்து ஃபுல்லாச்சுன்னா அந்த ஸ்ட்ரீம் வந்து இந்த சைடு போகுது. அங்கே பாருங்கள். என்ன ப்ரோ இங்கே எப்படி வர்த்தா தேருமா? எப்படி வாங்க? நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரிலாக்ஸான இடம். யூஸ்வல் க்ரௌட அவாய்ட் பண்ணணும்னா வாங்க, இங்கே நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் தள்ளி வரணும், பூம்பாறையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே வரணும். வந்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்குது, பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, என்ஜாய் பண்ணுங்கள் வந்து. ஆக்சுவலாக இது வீக்கெண்டுனால இவ்வளோ க்ரௌடு, இதே வீக் டேஸில் வந்தீங்கன்னா இவ்வளோ க்ரௌட் இருக்காது. நான் சொன்னேன்ல அந்த லேக்கோட ஸ்ட்ரீம், அது பாருங்கள். இங்கே அப்படி ஒரு வாய்க்கால் மாதிரி போகுது, அதுக்கு அந்த சைடும் அப்படி போயிட்டுருக்கு. ஓகேங்க, மழை பெய்யறனால கோப்ரோலாம் கழட்டி பேக்கில் போட்டோம். ஸோ எங்கேயாவது போனால் ஃபோன் வ்ளாக் பார்ப்போம். ஓகேங்களா, பை. என் தலை கேறுற பொன் தடம் போடுற என் உயிராடுற என் அடி மாயாவினி என்னெல்லாம் மாத்துற அந்தரமாக்குற என் நெஞ்சம் காட்டுற பட்டா கத்தி தூக்கி இப்போ மிட்டாய் நறுக்குற விட்ட நெஞ்ச கொட்டி தீக்கவா ஒரு முட்டாள் மேகமா உன்னை சுத்தி வாழவா கொட்டாக்காகமா பறவையே பறந்து போவமா மரணமே மறந்து போவமா உப்பு காத்துல இது பன்னீர் காலமா பார்த்தீங்கன்னா மன்னவனூரில் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா என் பைக்கில் வந்து பின்னாடி டயரில் ஒரு ஆணி ஏறிடுச்சு. புது டயரு வாங்கி கொஞ்ச நாள்லேயே இப்படி ஆணி ஏறுறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா முன்னாடி போட்டிருந்த டயர் வந்து அப்போலாம் வந்து ஒரு 20,000 ஓட்டியிருந்தேன், ஒரு சின்ன ஆணி கூட ஏறலை. இப்போ வந்து ஆணி ஏறிடுச்சு. ஸோ அது வந்து லைட்டாக ஹர்ட்டிங்க, பட் இட் ஹேப்பன்ஸு. அங்கே ரைட்டில் பாருங்கள், உங்களுக்கு வியூ தெரியுதா? அங்கே பாருங்கள், க்ளவுட்ஸ் அப்படியே அந்த மரத்தெல்லாம் அப்படியே மூடிட்டுருக்கு, செம்மையாக இருக்குது. கையெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. இப்போ வந்து ஆக்சுவலி டீ கடைக்கு தான் போகலான்னு இருந்தோம். திடீர்னு கூக்கால்னு சொல்லி ஒரு ரூட்டு போட்டிருந்துச்சு, ஏதோ ஒரு ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட்குள்ளே ரோடு போகிற மாதிரி இருந்துச்சு. வியூ மட்டும் பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது, ஆனால் இருட்டிருச்சுன்னா இந்த ரோடு வந்து டேஞ்சர், டேஞ்சரோ டேஞ்சர். ஏதாவது ப்ராப்ளம்னா கூட யாரும் ஹெல்ப் கேட்குறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. சோலோவாக வந்தால் இந்த மாதிரி தெரியாத ரூட்குள்ளெலாம் போகாதீங்க. ஸோ இந்த இது ஏதோ ஏதோ செமையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள்
தெரியல. ஆனால் நீங்கள் தனியாக வந்தாங்க வந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது புது ரூட்குள்ளே போகிறது, வண்டியே வராத ரூட்டு அந்த மாதிரிலாம் போகாதீங்க. ஏன்னா இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். இப்போ நாங்கள் ஏதோ மூணு பேர் வந்துட்டுருக்கோம், அதனால் இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கூட டக்குன்னு ரெண்டு பேர் ஹெல்ப்புக்கு சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க. இதில் வந்து கண்டிப்பாக வண்டி ஒன்றும் வந்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. டேய் கட்டை 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 பாருங்கள், திடீர்னு ஆக்சுவலி கட்டை வந்துச்சு பார்த்து. ஸோ இந்த மாதிரி அசார்ட் வந்துச்சுன்னா டக்குன்னு ஏதோ சைன் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்டில் போகிறவங்க, அதை அப்படியே நம்ம பின்னாடி பாஸ் த்ரூ பண்ணோம். அது ஒன்று குரூப் ரைடில் ஆக்சுவலி இன்டூ த டீப் ஃபாரஸ்ட்டுன்னு நான் சொன்ன மாதிரியே ஏதோ வண்டி வருதுப்பா. லெஃப்ட்லலாம் பார்த்தா ஏதோ பேர் கிரில்ஸ் போகிற மாதிரி போய்கிட்டு இருக்கோம் நாங்கள். இன்டூ த மொரட்டு ஃபாரஸ்ட் ஏதோ கோயில்லாம் இருக்குங்க, மரத்தில் ஏதோ மணியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, எனக்கு லைட்டாக ஸ்கேரியாக இருக்குது. இது வந்து எப்படி சொல்லுங்க, ஒரு மாதிரி லைட்டாக பயமாகவும் இருக்குது அண்ட் அட் த சேம் டைம் என்ஜாயிங் டு த கோர். இது ரெண்டும் ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்குது, அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச இதில் வந்து ஜீப்பு இல்லைனா லாரி அந்த மாதிரி. என்னது இடம் பண்கரை ஏரி லேக் வியூ? ஆமாம், இங்கே பாருங்கள், இங்கே ஆள் நடமாட்டம். ஏய் வாட்டர் ஸ்ட்ரீம் பாருங்கள், செமையாக இருக்குது. ஆனால் இங்கே நிற்கலாம், ஆனால் எனக்கு என்னமோ நிற்கிறது ஆக்சுவலி இட்ஸ் வெரி வெரி ரிஸ்கி. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம். இப்போ நான் வைசர க்ளோஸ் பண்ணியிருக்கேன், ஸோ கொஞ்சம் இன்னும் லவுடாக கேட்கும். இப்போ நான் மூச்சு விட்டேன்னா ஃபாக் ஆயிடுதுங்க, அதுக்குன்னு மூச்சு விடாமல் எவ்வளோ. ஏய் கார் 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 வண்டியெல்லாம் இப்போ இப்போ தான்ப்பா நிறையா வண்டி வருதுப்பா. சாமி, இவ்வளோ நேரம் ஒரு வண்டி கூட வரலைங்க, திடீர்னு இப்போ ஒரு நாலு வண்டி போகுது. என்னது ப்ரோ? இல்லை இல்லை, காருக்கு ஹாரன் அடித்தேன். இந்த இடம் என்ன, இது வியூ மாதிரி இருக்கா? ஏய் ப்ரோ ப்ரோ, இதில் பைக் இறக்கலாம் ப்ரோ, பைக் இறக்கலாம் ப்ரோ. எங்கே இறக்கலாம், போகலாமே. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், ஆஃப்ரோடிங் பண்ண போகிறோம். ஏன் அங்கே மேலே கொண்டு போய் நிறுத்திடலாமா? ஆனால் பார்த்து வலிக்கிற போத. ஆக்சுவலாக டூ வீலரில் இது தாங்க ஜாலி. கண்டிப்பாக வலுக்கும், இன்றைக்கி எதுவும் சம்பவம் நடக்குமோன்னு தான் தெரியல. இந்த ஸ்பாட் சூப்பராக இருக்குது, அங்கே பாருங்கள் எல்லாம் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதான், கிளம்ப போகிறோம். கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக பேர்ன் அவுட் பண்ணேன், ஆனால் ஏன்னா இதில் தான் டயர் தேயாதுன்னு. ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா டயர் அப்படியே பல 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 பல. இங்கே பாருங்கள், இந்த மார்க் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது நாம் போட்ட மார்க், நானும் தான். யா லோ ஃபியூவலா? ஏய் பார்த்து, டயர் உனது வள வளன்னு இருக்குல்ல,
பாத்து அங்க பாருங்க ஏய் ட்ரிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க ஏய் இரு இரு வர வர ஏய் என்னடா ஏற மாட்டேங்குது நம்மளும் பர்ன் அவுட் பண்ண போறோம் இதுக்கு மேல பண்ணா நம்ம டயர் காலி ஆயிடும் ஆதேஷ் போதும் டயர்ல இருந்து புகை வருது போலாம் ஏற மாட்டேங்குதே டேய் டேய் வேணாம் ஓகே போலாம் போலாம் முன்னாடி போங்க ஆமாம் ஆக்சுவலாக அந்த புல்லில் இறக்கி ஏற்றின உடனே டயர்லாம் அப்படியே பலபலன் ஆயிடுச்சு ஹேவிங் ஃபன் ஸோ இந்த இடத்த ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இதுக்கப்புறம் போகிறத வந்து நான் பார்ட் 3 போடுறேன் ஓகேங்களா பாய்